Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து cascading rollback அப்புறம் cascadeless schedule-னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். So first cascading rollback-னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு transaction T1 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இங்க T1-ல வந்து என்ன ஆகுது? இப்போ இனிஷியலா இது வந்து நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து என்ன வேல்யூ ரீட் பண்றோம்? 200 ரீட் பண்றோம். சரியா? 200 ரீட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் நமக்கு வந்து 100 இருக்குது. அந்த வேல்யூவை எது ரீட் பண்ணுது? ட்ரான்சாக்ஷன் T2 ரீட் பண்ணுது. திருப்பி அந்த திருப்பி அது சம் ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுது. திருப்பி அதை எது ரீட் பண்ணுது? ட்ரான்சாக்ஷன் T3 ஃபாலோட் பை ட்ரான்சாக்ஷன் T4. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே நமக்கு என்னது? டர்ட்டி ரீட். ஏன் டர்ட்டி ரீட்? இங்கெல்லாம் வந்து அன்கமிட்டட் வேல்யூவை ரீட் பண்ணுது. ஸோ இது வந்து டர்ட்டி ரீட், இதுவும் டர்ட்டி ரீட், இப்போ இதுவும் டர்ட்டி ரீட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சப்போஸ் இங்கே வந்து சப்போஸ் ட்ரான்சாக்ஷன் T1 இங்கே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இது ஃபெயில் ஆனதுனால என்ன ஆகணும்? ட்ரான்சாக்ஷன் T2, T3, T4 எல்லாமே ரோல் பேக் ஆகுமா? அதுதான் வந்து கேஸ்கேடிங் ரோல் பேக். ஒருத்தர் ஃபெயில் ஆனதுனால எல்லோரும் அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி ரோல் பேக் பண்ணணும். இப்போ இதை எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் எழுதுறீங்க, மேத்தமேட்டிக்ஸ் அசைன்மெண்ட்டு. அசைன்மெண்ட் கொடுக்கும்போது படிக்கிற பையன் மட்டும் வந்து அதை எழுதிட்டு வருவான். மற்ற எல்லோரும் வந்து என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக அசைன்மெண்ட்டை காப்பி பண்ணிடுவீங்க, கரெக்டாக காப்பி பண்ணுவோம். இப்போ சப்போஸ் அந்த அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்தாங்கல்ல ஃபஸ்ட்டு, அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மற்றவங்க எல்லாருமே அதை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? அதுதான் வந்து கேஸ்கேடிங் ரோல் பேக். ஓகேவா? ஏதாவது ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க எல்லோரும் வந்து அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்? ஏன்னா எல்லோரும் அதே இதை காப்பி பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து, ஸோ ஒருத்தர் வந்து திருப்பி சேஞ்ச் ஃபஸ்ட்டு எழுதினவங்க திருப்பி அதில் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணவங்க வந்து மற்றவங்களும் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதை பார்த்து அதுதான் வந்து கேஸ்கேடிங் ரோல் பேக். சரியா? ஸோ இது ஏன் வருது அப்படின்னு சொன்னால், டர்ட்டி ரீட் ப்ராப்ளம்னால வருது. டர்ட்டி ரீட்னா என்ன? அன்கமிட்டட் ரீடு தான் வந்து டர்ட்டி ரீட். இங்கே கமிட் ஆகாத வேல்யூவை வந்து நம்ம ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து டர்ட்டி ரீட். ஸோ இந்த T1 ரோல் பேக் பண்ணால் எல்லாமே T2 பண்ணும், T3 பண்ணும், T4 பண்ணும். அதுதான் வந்து கேஸ்கேடிங் ரோல் பேக். சரியா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். இஃப் ட்ரான்சாக்ஷன் T1 ஃபெயில்ஸ், தென் ட்ரான்சாக்ஷன்ஸ் T2, T3, T4 எல்லாமே என்ன பண்ணும்? ரோல் பேக் பண்ணணும். This is because of dirty read problem. சரியா? இப்போ cascadeless schedule அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். cascadeless schedule-ல வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, cascadeless schedule-ல வந்து எப்பயுமே ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து இன்னொரு ட்ரான்சாக்ஷனில் வந்து கமிட்டட் வேல்யூவை ரீட் பண்ணிச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து T2 வந்து டர்ட்டி ரீட் பர்ஃபார்ம் பண்ணுதா? கிடையாது. T2 வந்து இந்த வேல்யூ கமிட்டான வேல்யூவை ரீட் பண்ணுது. ஸோ இது வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல்னு சொல்லலாம். அதே மாதிரி T3 வந்து கமிட்டான வேல்யூவை தான் ரீட் பண்ணுது. ஸோ இது வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல்னு சொல்லலாம். அதே மாதிரி அதாவது இங்கே நம்ம ரோல் பேக் ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆனால் திருப்பி எல்லா இடத்துலையும் நம்ம ரோல் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேஸ்கேடிங் ரோல் பேக் பண்ண வேணாம். இது வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். ஏன் கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல் அப்படின்னா, நம்ம எந்த வேல்யூ ரீட் பண்ணுறோம்? கமிட் ஆன வேல்யூவை தான் வந்து ரீட் பண்ணுறோம். டிபெண்டன்சி வருது. T3 டிபெண்ட்ஸ் ஆன் T2. ஏன் T2? ஏன்னா T2-ல இருக்க வேல்யூ தான் ரீட் பண்ணுது. பட் அது வந்து கமிட்டட் வேல்யூ ரீட் பண்ணுறதுனால நம்ம இதை என்ன சொல்வோம் கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி சொல்வோம். சிங்கிறது நான் கமிட்டை தான் மீன் பண்ணுறேன். சரியா? இப்போது கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல் இஸ் நாட் அ மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி இன் DBMS. நமக்கு எப்பயுமே மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து என்னதுன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் வந்து மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி. ஸோ
இப்போ ஸோஃபார் நம்ம ரிக்கவரபிலிட்டி வரைக்கும் பார்த்தோம். கான்ஃப்ளிக் சீரியலைசபிலிட்டி, வியூ சீரியலைசபிலிட்டி, அதுக்கப்புறம் ரிக்கவரபிலிட்டி, அதில் எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சி வேணும்னு சொன்னோம். கன்சிஸ்டன்சி இஸ் அ மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி, வேரஸ் கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல் இஸ் நாட் அ மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து எஃபிஷியன்சியை பற்றி சொல்லணும். ஏன் எஃபிஷியன்சியை பற்றி சொல்லணும்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 ட்ரான்சாக்ஷன் தான் காட்டினேன். 4 ட்ரான்சாக்ஷனில் ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆனால் மிச்சம் 3 ட்ரான்சாக்ஷன் வந்து ரோல் பேக் பண்ணால் போதும். பட் ரியல் டைமில் வந்து பேரலாக நமக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் ரன் இருக்குது, 50,000 ட்ரான்சாக்ஷன்ஸ் ரன் இருக்குது. அப்போ போது அந்த கேஸில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் ரோல் பேக் பண்ண முடியும்? எல்லா ட்ரான்சாக்ஷனும் வந்து ரோல் பேக் பண்ண முடியாது, சரியா? அதனால் வந்து அதுதான் வந்து அங்கே எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து ஏன்னா வந்து இது ஏன் இம்பார்ட்டன்ட் கிடையாதுனா, இது வந்து எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்ணுது. கன்சிஸ்டன்சி தான் மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி. அலோஸ். ஸோ கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூலில் வந்து கமிட்டட் ரீட் மட்டும்தான் அலோடு, அன்கமிட்டட் ரைட் அலோடு, ஓகேவா? பட் கமிட்டட் ரீடு தான். கமிட்டட் ரீட் இருந்தது அப்படின்னு சொன்னாலே, அந்த வேல்யூவை நம்ம ரீட் பண்ணோன்னு சொன்னாலே, அது வந்து கண்டிப்பாக கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல் தான். அன்கமிட்டட் ரைட் இருக்கலாம், சரியா? இப்போது இதனால என்ன அப்படின்னு சொன்னால், ஒர்க் லாஸ் இல்லை. ஏன் ஒர்க் லாஸ் இல்லை? நம்ம திரும்ப திரும்ப ரோல் பேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் டிகிரி ஆஃப் கன்கரன்சி பிகம்ஸ் லெஸ். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து கமிட்டட் ரீடை தான், எந்த வேல்யூ கமிட் ஆயிருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த வேல்யூ கமிட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும் இல்லையா? அதனால தான் டிகிரி ஆஃப் கன்கரன்சி வந்து லெஸ். ஓகே, ட்ரான்சாக்ஷன் ஹேஸ் டு wait for other transaction to commit, அதுதான், சரியா? ஸோ இதுதான் வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல். இப்போது இது இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி, எப்பயுமே ஒரு கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல் வந்து கண்டிப்பாக ரெக்கவரபிள் ஷெட்யூல். ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நான் வந்து சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து எங்கே இருப்பேன்? தமிழ்நாடில் இருப்பேன், சரியா? ஸோ நான் சிவகாசியில் இருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பேன். நான் தமிழ்நாட்டில் இருந்தால் கண்டிப்பாக சிவகாசியில் இருப்பேனா? கிடையாது. நான் சென்னையில் கூட இருக்கலாம், இல்லை திண்டுக்கல்லில் கூட இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். ஸோ கேஸ்கேட்லெஸ், ஒரு கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூலை வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு ரிக்கவரபிள் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பார்த்திங், ஆனால் ஒரு ரிக்கவரபிள் ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் தமிழ்நாட்டில் இருந்தேன்னா நான் வந்து சிவகாசியில் இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ரிக்கவரபிள் ஷெட்யூல், ஆனால் கேஸ்கேட்லெஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே எங்கன்னு இருக்குது? டர்ட்டி ரீட் இருக்கா? பிகாஸ் ஆஃப் டர்ட்டி ரீட். இது ரீசன் வந்து டர்ட்டி ரீட், டர்ட்டி ரீட் இருக்குது. அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல் கிடையாது. அதாவது நமக்கு ரோல் பேக் பண்ணணும். சப்போஸ் இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி கேஸ்கேடிங் ரோல் பேக் பண்ணணும் இல்லையா? அதனால் இந்த ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ் கிடையாது. ஆனால் ரிக்கவரபிள் ஷெட்யூல், ரிக்கவரபிள் ஷெட்யூலில் என்ன சொன்னேன், டர்ட்டி ரீட் இல்லை அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ரிக்கவரபிள் ஷெட்யூல். ஆனால் டர்ட்டி ரீட் இருந்தாலும் எந்த இடத்துல வந்து டிபெண்டன்சி இருக்கோ, அந்த எந்த ட்ரான்சாக்ஷனில் நம்ம டிபெண்ட்டாக இருக்கமோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு கமிட் ஆனால் அது வந்து ரிக்கவரபிள் ஷெட்யூல் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதில் டர்ட்டி ரீட் இருக்குது, டி டூ டிபெண்ட்ஸ் ஆன் T1. ஆனால் என்னோடய கண்டிஷன் என்ன? T2 டிபெண்ட்ஸ் ஆன் T1. ஆனால் T1 ஷுட் கமிட் ஃபஸ்ட். ஆனால் வந்து எது கமிட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு? T1 தானே கமிட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் தானே T2 கமிட் ஆயிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ T3 depends on T2. ஆனால் இங்கே என்ன பண்ணோம், T2 should commit first. ஸோ T2 should commit first. ஸோ T2 தான் கமிட் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் T3 ஆயிடுச்சு. இதில் T4 depends on T3. அப்போது T3 should commit first. ஸோ அதனால T3 தான் வந்து கமிட் ஆச்சு, அப்புறம் தான் நமக்கு T4 கமிட் ஆச்சு. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து ரிக்கவரபிள், ஆனால் கேஸ்கேட்லெஸ் இல்லை. ஏன் கேஸ்கேட்லெஸ் இல்லை அப்படின்னா, கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரோல் பேக் பண்ணி ஆகும், சரியா? ஸோ இப்போ வந்து கடைசியாக இந்த ஸ்லைடில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சொன்னேன்,
இப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து டர்ட்டி ரீட் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் வந்து என்ன ஷெட்யூல், காஸ்கேட்லெஸ் ஷெட்யூல், ரிகவரபிள் ஷெட்யூல், சரியா? ஓகேவா? காஸ்கேட்லெஸ்ஸும் இருக்கும், ரிகவரபிளாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் காஸ்கேட்லெஸ்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ரீட் வந்து கமிட் ஆகிருக்கோ அந்த ரீடை மட்டும்தான் நம்ம வந்து கமிட்டட் ரீட் வேல்யூ மட்டும்தான் நம்ம அடுத்த ட்ரான்சாக்ஷன் ரீட் பண்ணோம். ஸோ அது கண்டிப்பாக வந்து காஸ்கேட்லெஸ் ரிகவரபிள் இருக்கும். ஒருவேளை டர்ட்டி ரீட் இருந்ததுனால் கன்ஃபார்ம்டாக அது வந்து என்ன சொல்லிடலாம், கன்ஃபார்ம்டாக அதில் வந்து காஸ்கேடிங் ரோல் பேக் இருக்கும், அல்லது அது காஸ்கேட்லெஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி. இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காஸ்கேடிங் ரோல் பேக் இருக்குது ஆர் நாட் காஸ்கேட்லெஸ், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக டர்ட்டி ரீட் இருந்தது அப்படின்னா அது வந்து காஸ்கேட்லெஸ்ஸோ இல்லை காஸ்கேடிங் ரோல் பேக்கோ இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் டர்ட்டி ரீட் இருந்தாலும் நமக்கு வந்து கமிட் வந்து சேம் ஆர்டரில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்டருந்து காப்பி பண்ணோமோ அவர் ஃபஸ்ட்டு அதை வந்து சரி பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் அவர்கிட்டருந்து யார் காப்பி பண்ணாங்களோ அவர் சரி பண்ணிவிட்டு, அப்படியே அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணி நம்ம கமிட் கொடுத்துட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் வந்து ரெக்கவரபிள் ஷெட்யூல், இல்லைனா அது வந்து இரெக்கவரபிள் ஷெட்யூல். ஸோ கமிட் சேம் ஆர்டர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இங்கே என்ன சொன்னேன், ஸோ டி டூ டிபெண்ட்ஸ் ஆன் டி ஒன், டி ஒன் ஷுட் கமிட் ஃபஸ்ட். ஸோ அப்போ தான் டி டூ வந்து டி ஒன்லேருந்து பண்ணதுக்கு கரெக்டாக வரும். இப்போ டி த்ரீ வந்து டி டூவில் டிபெண்ட் ஆகிருக்கு, அப்போ டி டூ வந்து ஃபஸ்ட்டு கமிட் ஆகிருக்கணும், அப்போ தான் டி த்ரீ. ஸோ அதைத்தான் நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன், கமிட் வந்து சேம் ஆர்டரில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் வந்து ரிக்கவரபிள், இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரிக்கவரபிள் ஷெட்யூல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து காஸ்கேடிங் ரோல் பேக்னா என்ன, காஸ்கேட்லெஸ் ஷெட்யூல்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல்.